அஸ்ஸலாமு அலைக்கம் அன்பான புதூர் சொந்தங்களை, உறவுகளை, புதூர் டாக்ஸ் சேனல்களுக்காக வேர்களை தேடி பயணத்தில் இந்த வாரம் நமக்கு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிகளுக்காக நமது மூத்த குடிமகன் ஆலி ஜனாப் ஆயக்காரன் அப்துல் கரீம் அவர்களை பேட்டி காண வந்துள்ளோம். அவருடைய தள்ளாத முதுமையான வயதிலும் மனம் தளராத பேச்சுக்களும் கணீர் குரலுடன் வாங்கல் பேட்டிக்குள் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கம். வாலைக்கும் ஸலாம். உங்க பேர் என்ன? அப்துல் கரீம். என்ன வயரா? ஆயக்காரன் வயரா. எந்த வருஷம் பிறந்தீங்க? 1938. புதூரை பற்றி, ஊர் வகையறா பற்றி கேட்கலான்னு வந்திருக்கிறோம். சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், சொல்லுங்கள். சரி. பழைய முன்னோர்களோட சங்கதியெல்லாம் தெரியணும், மக்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. சரி, அதை இது பண்ணுறக்காண்டு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச சங்கதியில் சொல்கிறேன். புதூரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ உள்ளதும் சின்ன பிள்ளையிலிருந்து இப்போ உள்ளதும் புதூர் எப்படி? சின்ன பிள்ளையில இருந்தது ஒரு பக்கம்தான், அந்த பக்கம்தான் வண்டி எல்லாம் வரும், இந்த பக்கம் ரோடு இல்லை. இப்போ புது ரோடு போட்டாங்க. அதான் ஜெயலலிதாவின் காலத்தில் வந்து காரு வர்றதுக்குள்ள ஏற்பாடு தன்னால் ரோடு போட்ட பிறகு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்லீப்பாக இருக்குது இப்போ புதூர். முந்தி வந்து அது எங்கள் யாக்கார வம்சம் இல்லாட்டாலும் எங்கள் நன்னி காக்கா வீராவில் எங்கள் மாமன் இப்ராஹிம் இப்படி தாயார் தான் அதை வச்சு பரிமிதாலம் பண்ணோம். பள்ளியத்தில் கொடியத்தை சொல்லுவாங்க, மகளது ஓதுவாங்க, அது ஒரு சிறப்பாக இருக்கும். அவங்களே சர்க்கரையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களே வச்சு அதை பார்த்தது மாதிரி எங்கள் நன்னி அவங்க வந்து ரொம்ப பற்றி ரொம்ப தொழுக வணக்கம் உள்ளவங்க, ரொம்ப இதாக உள்ளவங்க. அவங்க சொல்கிறபடியாக தான் அந்த பள்ளியாசன் நடந்துச்சு. அப்போ அஜரத்துலாம் இல்லை, அது சில சமயங்களில் இருந்துச்சு, சில சமயங்களில் இல்லை. நாங்கள் பெரிய வள்ளியாசில் தொழுவோம் இப்போ வந்து அப்பவும் தொழுதுருக்காங்க. அந்த கல்யாண இது கல்யாண இது ரிஜிஸ்டர் இருந்ததால் அந்த புஸ்தகம் இருந்துச்சு தக்கியாவுக்கு. ஏன்னா அப்போ கல்யாணம் பண்ண எங்கள் மாமு கல்யாணம் பண்ணது எங்கள் வயசுக்கு முள்ளான உள்ளவங்க 50 வயசுக்கு முன்னால் உள்ளவர்களாம் அதில் கல்யாணம் பதிஞ்சிருக்காங்க. அந்த புஸ்தகம் இருந்துச்சு. அப்புறம் வந்து புது ரோடு போட்ட பிறகு பஸ்ஸு வந்துருச்சு. அது பைய பைய அதில் விருத்தி ஆயிடுச்சு. அது காரைக்குடி வழியே திருச்சி போய் சேர்றதுக்கு உள்ள வழி சாற்று வழியாக போய் புதூரில் வகைரா பற்றி யாரும் தெரிஞ்ச வகைராவில் சொல்லுங்கள். ஏதாவது என்ன பண்ணாங்கன்ட்டு? நான் வந்து ஆயக்காரன் வகைரா. ஆனால் என் தாய் வந்து எனக்கு இப்போ தான் தெரியுது பூனம் சா வகைராண்டு. எங்கள் நன்னி வகை இன்னி வேற. எங்கள் தாய் வகைரா வந்து காக்கா வகைரா. சரி, நன்னா பேர் என்ன? நன்னா. அதுதான் இவ்வளோ எங்கள் பூனம் சா தான் வரும். சரி சரி சரி. இப்போ சின்ன பிள்ளைகள எப்படி இருந்து புதூர் இப்போ இருக்கு? சின்ன பிள்ளையில் சாதாரண சின்ன ஊராக தான் இருந்துச்சு. கடத்துகிற வழியே தான் கண்ணம் மூலங்களுக்கு பாதை, எங்கிட்ட பாதை இல்லை. இப்போ பெரிய டவுன் மாதிரி ஆகிப்போச்சு ஏறக்குறைய. ஆனால் கிணறு அந்த ஊரணி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்ததில்லை நான் வயசுக்கு. தண்ணியே காலியாகாது. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தான் மீன் பிடிப்பாங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்லை, தண்ணி அதில் எப்போவுமே இருக்குது, மாடி இருக்குது, குளத்தில் வத்தாது வத்தாது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வயக்காட்டிலாம் இப்போ வீடு விவசாயம் ஆக்கிட்டாங்க. கட்டடங்கள் வந்ததுனால தண்ணி வர்றதுக்கு வழி இல்லாமையும் மழை குறைவானாலையும் அந்த ஊரணி தண்ணி வரல, அதை பராமரிக்கலை. வெட்டப்பத்தவரில் அது ஒரு பிரச்சனையில் அதில் இருந்துக்கிடுச்சு. ஒரு தைக்கா ஊரில் உள்ள போது தைக்கா வகையிலாக தான் அந்த ஊரணியை காப்பாற்றிட்டு வந்தாங்க. உங்களோட உங்கள் பள்ளி தோழர்லாம் யார்? உங்களோட படித்தவங்களாம்? என்னோட படித்தவங்க கோசுமே அஜீஸ் படித்தார், முக்கியமாக அவர். அப்புறம் வந்து முட்டச்சி அவர்லாம் படித்தார். ஆனால் என்னோட படிக்கலை, எனக்கு முந்தின ஆளு சிக்கந்தாவா? சிக்கந்தாவா. சரி, வேறு யார் உங்கள் கிளாஸ்மேட்டு, உங்கள் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டாக இந்த தொடிக சிக்கந்தர் சித்திக்கு இப்படி இருக்காங்க. எல்லாமே ஹைஸ்கூலில். எத்தனை வாரம் படிச்சிருக்கேன் நீங்கள்? நான் 10வது வரையும் படிச்சிருக்கேன்னு வைங்களா. எந்த வருஷம் கல்யாணம் பண்ணீங்க நீங்கள்? 21 22 பண்ணேன். 21? எந்த ஊரில் பொண்ணு எடுத்தீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? எந்த வயராவில்? வெள்ளாயிட்டாங்க வரல, திரும்ப என் வயசுல உள்ள ஆளுக போனவங்க வரல. அங்கேயே கல்யாணம் அங்கேயே இருந்துட்டாங்க. அது ஒரு வகையறா அப்படின்னு போச்சு. கடைசி எப்ப நீங்க பர்மாவுக்கு போனீங்க?
இப்போ கடிதா வந்து 18 வயசு 19 வயசு அவ்வளவு யாரோட போனீங்க? அவுத்தாளி மாமா, அவர் பேர் தெரியல. அவுத்தாளி மாமா, சரி சரி, அவரோட போனீங்க. பேட்டி எடுக்கிற நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது நல்ல ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. வருங்காலம் அது அது 400 வருஷத்துக்கு முந்தையே இருந்திருக்கும்னு சொல்ல நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியாது. சரி, சொல்லி கேள்வி சொல்லி கேள்வி கேள்வி. அது வந்து இளையாங்குடியிலையும் வந்து குடியேறி இருக்காங்க, புதூர்லேயும் குடியேறி இருக்காங்க. அதே ஒரே இனம் தான். அங்கே சொந்தக்காரரும் இருக்காங்க, வெள்ளசாயம் ஒருத்தாரெலாம் இருக்காங்க, இளையாங்குடியிலையும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நாங்கள் இளையாங்குடியில் சொந்தக்காரர்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவோம். அது ரொம்ப அன்னியுன்னியாக இருந்திருக்காங்க அந்த ஜனங்கள், இந்த ஜனங்கள். ஆனால் பாதை அப்போ இந்த மாதிரி கார பாதை இதெல்லாம் இல்லை. தொடர் மாட்டு வண்டி பாதை, பழைய ரோட்டு பாதை, பழைய ரோட்டு பாதை. அப்போ ஃபுல்லாக ஊரில் விவசாயம் தான், வெள்ளாமை தான். வெள்ளாமை நல்லா இருக்கும். என்ன விளையும் விளைச்சல்? நெல் தான் சரியான நெல், சரியான விளைச்சல். காரியவரம் எல்லாம் பற்றி உங்களுக்கு விவரம் தெரியுமா? அதாவது சொந்தக்காரர் தானே, அவரை தெரியும். அவர் பந்துலாம் விளையாடுவார்ல, அவர் நம்ம வக்கீல் ஜிம்மாப்பாய் அண்ணன் ரசூலா, ரசூல் இவர் சேது காசியும் தெரியும், மைங்களும் தெரியும். அவ்வளோதான், அவங்க எல்லாம் ஒன்றா படித்தவங்க தான். சின்ன பிள்ளைல புதூருக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்போ செழிப்பாக இருக்குது, வசதி இப்போ வாய்ப்பாக நல்ல தொழிலோட நல்ல பட்டணமாக ஆகி ஆகிருக்கு, ரோட்டு வசதியே ஆகிருக்கு, பட்டணமாக ஆகிருக்கு, நல்ல வசதி வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆமாம், இந்த வகைரா பற்றி தெரிஞ்சுக்கிறது பேட்டி இந்த மாதிரி எடுக்கிறோம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்லது. ஒருத்த எனக்கே எங்கள் நன்னி தெரியாமல் இருந்தால் இப்போ தான் தெரியுது, 10 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முந்தி. அதுக்கு முந்தி தெரியாமல் எங்கள் அம்மா வகைரா தான் தெரியும் எனக்கு. எங்கள் அத்தா வகைரா ஆயக்காரன், அவர் ரஜாக்கு இருக்காரு. அவரோட படித்த என்னோட படித்த கொஞ்சம் பின்னாடி வந்து படித்தேன், 4 வயசே கம்மி. பிகாம் படித்து வேலைக்கு கிடைக்கல. அப்புறம் அந்த இது இப்போ கவர்மெண்ட் கெழுதி போட்டு அது பெட்ரோல் பங்கு, அது என்னது கொடைக்கானல் நடத்திக்கிட்டு பூனம் சா, இவர் தான் பூனம் சா, ஜமால் மகள், ஜமால் மகளா. சரி சரி, ஊருக்கார இந்த மாதிரி ஒட்டந்தத்துக்கு போனால எது எப்படி போனாங்க? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் எப்படி, யார் முன்னாடி போனது? ஒட்டந்தத்துக்கு வண்டிக்கு போகிறது தான், அப்போ வண்டியில் போடுறது தான், பஸ் வசதியெல்லாம் அதிகமாக இல்லையா? கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. ஆனால் 5 போய் போயிலையை வாங்கி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. போயில வியாபாரம் பெருசாக இருந்திருக்கு அந்த ஊரில். அவங்க அந்த போயில கூடவுன்னு அந்த பள்ளியாசை ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த பள்ளியாசை கர்த்தப்பரா, கர்த்தப்பராத்தர்னு அவர் பேர். நம்மூர்காரரா? நம்மூர்காரர் தான். அவர் பள்ளியாசை கட்டி பெரியத்தான் விட்டுருக்காரு. அது நம்மூர்கார கட்டி பள்ளியாசை. இப்போ எங்கள் மாம காலத்தில் ரோட்டு இடத்துல ஒரு பள்ளியாசில் கட்டி விட்டுருக்காரு அவர், பெரிய டவுனில். எந்த வருஷம் போயிருப்பாங்க? இப்போ முந்தி ஒரு 100 வருஷம் இருக்குமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். யார் ஒட்டத்துக்கு போனது நம்ம ஓட்டிச்சுக்கு, நம்ம ஜனங்க புதுக்காரர்கள்லாம்? எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்கையில் போயிருக்காங்க. எனக்கு அப்போ வந்து நான் பிறக்கல, 1938 பிறந்தேன். அப்போ அதுக்கு முந்தையே இருக்கிறாரு அவர். அவர் தான் அந்த இது கர்த்தப்பராத்தருங்கிறவர் தான் அந்த பள்ளியாசை கட்டியிருக்காரு. அந்த பள்ளியாசை எங்கே இருக்கு? அங்கே பள்ளியாசை மெயினான இடத்துல தான் இருக்கு. அந்த பள்ளியாசை பக்கத்தில் தான் ஊர். எங்கள் தாப்பனார் இப்போ பருமாள் இருந்தார். பருமாள் இருந்து தான் எங்களை எனக்கு எங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது 3வது கல்யாணம் அவர். யாருக்கு? எங்கள் அத்தாவுக்கு. அத்தாவுக்கு. அப்போ அவர் அவங்க அதை ஊரை பார்க்க அவங்க சொந்த வந்தவங்க இருக்கார், காக்க வர்த்தரில். சரிங்க, அங்கே போய் பார்க்க போனாங்க. அப்போ இந்த கட்டடம் கட்டிகிட்டு இருக்கையில் ஒரு அந்த கடையை நம்ம பிடிச்சிக்கிடுவோம் நடத்தணும்னு இவர் சொல்லி எங்கள் அத்தை தான் ஏற்பாடு பண்ணி அந்த கடையை பிடிச்சாரு. ஒட்டதாத்தூர் கடையை? ஆமாம். அவர் எங்கள் மருமக, இவர் அவரும் வசதியாக நல்லா இருந்தார். எங்கள் மாமா அவரையும் சேர்த்துக்கிட்டார் மச்சினனை. அப்புறம் சுலைமானி பிராங்க மணின்னு வச்சாங்க. அதுதான் முதல் கடை, இரும்பு கடை. இரும்பு கடை, இரும்பு கடைன்னு வைக்கல, ஒரு கடையை வச்சாங்க. அதில் வந்து அரிசி இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு புஸ்தகம் அது இது பேனன்னு ஒரு பொது அறிவாக நடந்தாங்க. அப்புறம் அப்படியே இரும்பு கடையாக மாறிடுச்சு. மாறிடுச்சு. சரி, இப்போ உங்கள் அத்தாவுக்கு முத பொண்ணு பிள்ளைங்க யார் இருக்காங்களா? அம்மா ரஹீம் இருக்கார், எங்கள் அண்ணன். ரஹீம் 2வது மனை எங்கள் அம்மா. உங்கள் அம்மா? ஆ, சரி. இப்போ உள்ள புதூர்காரர்களுக்கு, சின்ன இளைஞர்களுக்கு, புதூர் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதிலே முன்னேற்றமாக வந்துக்கிட்டு இருக்காங்க, அதிலே குடும்பத்தை நடத்திக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க.
சம்பந்தம் ஞாடி இந்த ஊர்லேயும் வச்சுக்கிட்டா அந்த ஊர்லேயும் வச்சுக்கிட்டா. இப்போ முதல்ல அப்படி இல்லை, அது இப்படி பறவைகளாகி இங்கேயே கல்யாணம் பண்ணுறாங்க, இங்கேயே எல்லாம் செய்கிறாங்க, எல்லா மௌத்து கீத்து கூட ஊருக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அது இல்லை, இங்கிட்டுமா அங்கிட்டுமா எப்படியோ நடந்துக்கிட்டு இருக்கு. தொழுக நல்லா தொழுகிறாக விடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, மார்க்க விஷயத்தில் உதவி செய்கிறாங்க, கஞ்சி காய்ச்சுறாங்க, பள்ளியாசி வச்சு நடத்துகிறாங்க. இங்கே ஒரு சங்கம் உண்டாக்கி தர்மத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற இளைஞர்களுக்கு? இளைஞர்கள் மார்க்கப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு நன்மை இருக்குது, தவறாக போனால் தவறு தான் இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் தொழுக வணக்கம் எப்படி இருந்துச்சு, இப்போ தொழுக வணக்கம் எப்படி இருக்கு, ஆளுங்க ஜாஸ்தி எப்படி இருக்காங்க? நான் சின்ன பிள்ளையிலேருந்து தொழுது தான் வர்றேன். நோம்பு எங்கள் வீட்டில் வச்சுருவா, எங்கள் மாமாவுடைய மேனேஜ்மெண்ட்ல இருந்ததுனால அவர் ரொம்ப தொழுகையாளி, அதிலே அவர் நடந்துக்கிட்டார். அவர் தான் அந்த பள்ளியதில் தைக்கா வச்சு நடத்தினது அவர் தான். காக்கா இப்ராஹிம் வச்சு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான், அது எங்கள் நன்னியுடைய மகன் தான். நான் எங்கள் மாமன் எங்கள் அம்மாவோட பிறந்தவர், அவர் தான் அந்த ஊருக்கே தலைவராக இருந்தார். தங்கி தைக்க இது ஒட்டயத்துக்கு அவர் தான் தலைவர். தலைவர் அவரை வந்து எலெக்ஷனில் எல்லாமே தேர்ந்தெடுத்துட்டாங்க, யார கவுண்டிங் கவுண்டிங். அவர் மேலே ஒரு அபிப்பிராயம், தெய்வமானே அவங்களுக்கு அது ஒரு ஓ தெய்வமாரி. ஆமாம், அப்படித்தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஞானி, ஒரு ஞானி. அவருக்கு பிள்ளைலாம் இருக்குதா? எத்தனை பிள்ளை இருக்குது? மல்லையாளன் ஒரு பிள்ளை இருந்துச்சு, அதை இறந்து வச்சு. மகன் அவர் தான் இருக்கேன், மாமன் தான், ஒரு பிள்ளை தான் அவருக்கு, ஒரு பிள்ளை. அதோட இறந்து வச்சு அவங்க பிள்ளை. ரெண்டாவது கல்யாணம் ஒன்று பண்ணார், அது பிள்ளை இல்லை. அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்ராஹிம். ஆமாம், மாட்டு வண்டிலாம் நிறையா இருந்துச்சு. ஒரு மாட்டு வண்டி தான், மாட்டு வண்டி தான் என் பறவைக்குடிக்கு போகிறது. யார் யார் வச்சுருந்தா மாட்டு வண்டி ஞாபகம் இருக்கா சொல்ல முடியுமா உனால? இந்த சித்திக்கு வகைரா என்ன வகைரா சேவர் வகைரா வச்சுருந்தார், மாட்டு வண்டி வச்சுருந்தார். இசுவத்தாச்சா அவர் தோற்றம் மாட்டு வண்டி வச்சுருந்தார், சவாலிய வகையால். நம்ம இவர் வாட்சா மாட்டு வண்டி வச்சுருந்தார். மாட்டு வண்டி வச்சுருந்தவங்க எல்லா நிறையா இருக்காங்க, நிறையா இருக்காங்க. ஆமாம், வாய்சலத்தை பற்றி என்ன? வாயசலம் மாட்டு வண்டி தானே வச்சுருந்தார். இவர்களை ஏற்றிட்டு அரிசி ஏற்றிட்டு போய் பரவங்களில் கொடுவார், வாடகை தான் விடுவாங்க. மாட்டு வண்டி வீட்டில் மாடு வளர்ப்புறது மாதிரி தாங்க மாட்டு வண்டியும் வச்சுக்கிட்டாங்க, அது வாடகைக்கும் விட்டுக்கிடுவாங்க, அவங்க வேலையும் பார்த்துக்கிடுவாங்க. உழுகவும் செவ்வாழி விஷயம் தச்சாலும் மாட்டு வண்டி தான் வச்சுருந்தார். சரி, பர்மாவுக்கு எப்படி நம்ம ஆளுக்கு இவ்வளோ தூரம் அவன் போனாங்க? கப்பா இதேறி நடப்பயணமாக போனாவளோ? நடப்பயணம் இல்லைங்க, அப்போ தான் கப்பல் இருந்துச்சுல தண்ணிக்கப்பா. நான்லாம் கப்பலில் போயிட்டு படை பிளேட்டில் தான் வந்தேன். எந்த வருஷம் போனியா? இந்த இப்போ இந்த உங்களுக்கு எத்தனை வயசில்? 18 வயசில் போனேன், 21 வயசில் அவர் திருப்பி வந்துட்டேன். 3 வருஷம் எங்கள் போனையே எங்கள் அத்தா ஒரு வாரத்தில் இறந்தவனார். சரி சரி, அப்போ பூனாவுக்கு எப்படி போனாங்க? இவ்வளோ வரும் பூனா கடைசியில் போய் எப்படி போனாங்க? பூனா நான் போனதே இல்லை, ஆனால் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இந்த பூனாக்கான. பூனாக்கான, சரி சரி. பூனாவுக்கு போனதில்லை நீங்கள். இந்த மாதிரி நம்மளை வந்து நாங்கள் பேட்டி எடுத்துருக்கோம், எங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறியா? இது நல்லதுதானே, ஊரை பற்றி சொல்கிறது ஓட்டுறது அதனுடைய பெருமை சிறுமையில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷக்கூடிய ஒரு வேலை. இது நல்ல வேலை. அப்போ நம்ம ஊர்னுடைய பக்குவங்களை அப்போ தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க, வகைரங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் சரியாமல் இருக்காங்க, நீ யாரு நான் யாருண்டு. இப்போ நீங்கள் எடுக்கிறத வச்சு எல்லாம் நம்ம சொந்தம் தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. உறவு முறைகளை நல்லா வளர்ச்சியாகுது. உங்கள் மனைவி பேர் என்ன? மைதின் தேவி. உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? எனக்கு 6 பிள்ளையா. இவ்வளோ தூரம் எங்களோட வந்து ஒத்துழைச்சு நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு உங்களுக்கு நீண்ட ஆயுசையும் இது இந்த நல்லா தருவோம் நாங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.